enna oru puridhal vachirukrom indha siluvai namakku sollakoodiya padipidigal enna indha siluvaiku pinnadi irukkoodiya oru iraiyal enna adoda aanmeegam enna appdi solli namakku oru telivana oru sindhanai namakku venum enna sadharana siluvai appdi sonna odiye namakku thunmangal paadugal ilappugal yemaatrangal kannir vedanai idala varadunala அந்த சிலுவை நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நீ நம்ம வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் பாடுபட்ட சிலுவை சிலுவை வீட்டில் இருக்கு கைவர்த்தன சார் நீங்கள் நல்ல பக்தியுள்ள மக்கள் அந்த பாடுபட்ட சிலுவத்தை வச்சிருக்கீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த பாடுபட்ட சிலுவம் ஆண்டவரே சிலுவை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நிறைய கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு அந்த பாடுபட்ட சிலுவம் சிலுவை கொண்டு போய் பங்குசாமியிட்டு கொடுப்பான். பாதை நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம பாதுகிற சிலுவே இல்லாத மாதிரி. அது இல்லாமல் என்ன நிறைய செலவு இருக்குது நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொன்னால் மெதுவாக கொண்டு போய் இப்போ கோயிலில் பெஞ்சில் வச்சு போயிடுவாங்க, இல்லைன்னா அந்த ரோட்டை மாதா கெபியில் போய் வச்சுட்டு போயிடுவாங்க. இது அவங்களுடைய அறியாமையை காட்டுது. ஏன்னா இந்த சிலுவை மற்றவருடைய கண்களுக்கு அது ஒரு தண்டனை, ஒரு தண்டனையின் சின்னம், அவமானத்தின் சின்னம். ஆனால் இயேசுவை பின்பற்றக்கூடிய நமக்கு அது ஒரு மீட்பின் அடையாளம், வெற்றியின் சின்னம். இந்த சிலுவை பற்றி ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இயேசு இல்லாத சிலுவை விரும்பத்தக்கதல்ல, சிலுவை இல்லாத இயேசு சாத்தியமல்ல. புரியுதா? ஏன்னா அதோடைய அடிப்படை இயலியுடைய கருத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயேசு இல்லாத சிலுவை விரும்பத்தக்கதல்ல. சொல்லுங்க பார்ப்போம். இயேசு இல்லாத சிலுவை விரும்பத்தக்கதல்ல, சிலுவை இல்லாத இயேசு சாத்தியமல்ல. இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தாவே அதனுடைய இறையின் கருத்து நமக்கு தெளிவாக புரியும். இயேசு இல்லாத சிலுவை யாருக்கு தேவை? சிலுவை ஒரு சாபம், ஒரு தண்டனையின் சின்னம், அது ஒரு துன்பம். அது இயேசு அதை போய் சொல்றதுனாலதான் அந்த சிலுவைக்கு ஒரு புதிய அர்த்தம் பிறக்குது. அந்த சிலுவையே ஒரு மகிமையான ஒரு காரியமாக மாறும். எனவே இயேசு இல்லாத சிலுவை விரும்பத்தக்கதல்ல. வெறும் துன்பம் மட்டும் எதுக்காக நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அது நமக்கு விரும்பத்தக்கதல்ல. பல சமயங்கள்ல பாடப்பட்ட சிலுவத்தை, அந்த சிலுவையை நம்ம அதனுடைய பின்னாடியே பார்க்கிறோம். வெறும் மரம், அந்த குறுக்கு சட்டங்கள் தான் நமக்கு தெரியுது. வெறும் மரம் தான், அந்த சிலுவை தான் நமக்கு தெரியுது. அதுல இயேசு இல்லை. அந்த இயேசு இல்லாம அந்த சிலுவை நமக்கு ஒரு வேதனை, ஒரு பாடல், ஒரு கண்ணீர். ஆனா அந்த சிலுவை மெதுவா திருப்பி பார்க்கும்போது அங்க முன்னாடி இயேசு நமக்காக அந்த சிலுவையில தூங்கிட்டு இருக்காரு. அந்த இயேசுதான் இந்த சிலுவைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை, ஒரு புதிய பரிசுத்தத்தை கொடுக்கின்றார். அந்த இயேசு அந்த சிலுவை தொழுவதனால்தான் அந்த அவமானமான ஒரு சின்னம், தண்டனையின் சின்னமானது நமக்கு ஒரு மீட்பின் சின்னமாக மாறுகிறது. ஆக இயேசு இல்லாத சிலுவை யாருக்கும் தேவையில்லை. இயேசு இல்லாத சிலுவை விரும்பத்தக்கதல்ல. அதே போல சிலுவை இல்லாத இயேசு சாத்தியமல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவை இல்லாமல் இயேசு இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வந்திருக்க முடியாது. சிலுவை இல்லாத ஒரு இயேசுவை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. சிலுவை என்று சொல்லும்போது பல சவால்கள், துன்பங்கள், இடர்பாடுகள், கல்வி, இழப்புகள், ஏமாற்றங்கள், பிறராதம், நம்பிக்கை துரோகம், இவற்றிற்கெல்லாம் ஆளாகக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட அந்த சிலுவை இல்லாத இயேசு சாத்தியம் கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாது? அதை நம்ம பின்னாடி சிந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சிலுவை பற்றி ஒரு சில கருத்துக்கள். பழைய காலத்துல பழைய பாட்டுக்கு முன்னாடி சமயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சிலுவை வந்து ஒரு குற்றவாளிகளை தண்டனைக்கு அல்லது கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியாக நாம் பார்க்கின்றோம். ஆனா பழைய பாட்டு சமயத்துல அந்த சமயத்துல பார்க்கும்போது அந்த குற்றவாளிகளை வேறு வகையில கொலை செய்துவிட்டு அவருடைய உடலை தொங்க விடுவதற்காக நம்ம பார்க்கிறோம். அதுதான் நியூட்ரானமி உபாகமும் 21-22 நம்ம பார்க்கிறோம். இந்த சிலுவையானது கொலை செய்வதற்காக அல்ல, மாறாக கொலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளியுடைய உடலை அங்கே பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியாக நம்ம பார்க்கிறோம். இந்த சிலுவையானது பர்ஷியன் பாரசீகர்கள் அவங்க தான் முதல் முதல்ல இந்த குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு, கொலை செய்வதற்கு இதை பயன்படுத்தினார்கள். அதனை தொடர்ந்து அப்புறம் கிரேக்க மக்கள், ரோமியர்கள் இதெல்லாம் இந்த சிலுவையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கொலைக்காரர்களை
குற்றவாளிகளை கொலை செய்ததற்காக. அந்த காலத்துல அதை பயன்படுத்தப்பட்ட சிலுவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆங்கில எழுத்து டி அந்த மாதிரிதான் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு குறுக்கு சட்டம், அதுக்கு கீழே அந்த குறுக்கு சட்டத்துக்கு மேல இருக்காது, ஆங்கில எழுத்து டி மாதிரி இருக்கும். அதுவும் அந்த குறுக்கு சட்டத்தை மட்டும்தான் அவங்க கையில எடுத்துட்டு போவாங்க. இந்த உள்ள நீளமா இருக்கிற அந்த செங்குத்து சட்டம் வந்து அவங்க சிலுவையில அறையப்படக்கூடிய அந்த இடத்துல ஏற்கனவே அந்த வச்சிருவாங்க. இந்த குறுக்கு மரத்தை மட்டும்தான் அவங்களுடைய தோல் மேல தூக்கிட்டு போவாங்க. ஒருவேளை இயேசுவும் அந்த மாதிரிதான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிபிலிய நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. சாதாரண இயேசு வந்து அந்த சிலுவை பாதையில முழு சிலுவையும் தூக்கிட்டு போன மாதிரி நம்ம படம்லாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தா கூட இயேசு வந்து அந்த குறுக்கு சட்டத்தை மட்டும்தான் இப்படி தோல் மேல வச்சு கையில கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு. ஆனா அது கூட ரொம்ப வேதனையை தரக்கூடியதா இருக்கும். ஏன்னா நம்ம பாக்குற மாதிரி இப்ப இங்க சிலுவை நம்ம வார்னிஷ் அடிச்சு ரொம்ப ஷைனிங்கா அப்படியே மினுமினுன்னு சொல்லி ரொம்ப ஸ்மூத்தா இருக்காரு. அது வந்து ஒரு மரம், அந்த மரத்துல நிறைய அந்த பட்டைகள் சிலாம்புகள் எல்லாம் குத்துற மாதிரி ஒரு சொரசொரப்பான ஒரு மரம் தான் இருக்கும். நல்லா ரொம்ப பாரமுள்ள அந்த மரம். அதை தோல் மேல கொண்டு போகும்போது இந்த தோல்ல அழுத்தி அந்த தோல் தேய்ந்து அதுக்குள்ள சில அந்த எலும்புலாம் அந்த மரம் படும்போது அவங்க சொல்லணும்னா வேதனைய அது கொடுக்கும். அதை தான் அவங்க தூக்கிட்டு போவாங்க. அங்க போய் அந்த இடத்த சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஏற்கனவே அந்த நெடு அந்த சட்டம் அங்கே இருக்கும் இல்லையா. அப்ப இவங்க வந்து அந்த குற்றவாளிய ஒன்னு ஆளில அடிப்பாங்க அல்லது கையால கட்டுவாங்க. இயேசு வந்து ஆளில அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இயேசுவை ஆளி எந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க? சாதாரண நம்ம படத்துல பாக்கணும், இந்த உள்ளங்கையில அடிச்சிருக்க மாட்டாங்க, இந்த மணிக்கட்டுல தான் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா உள்ளங்கையில அடிச்சோம்னா அந்த உடம்புடைய பாரம் வெயிட் தாங்காம கீழே விழுந்துட வாய்ப்பு இருக்கிறதுனால அது இங்கே தான் அடிப்பாங்க. அந்த மணிக்கட்டில் அந்த எலும்பு வந்து பிடிச்சிட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். மணிக்கட்டில் அடித்தா எவ்வளோ வலி இருக்கும்னு சொல்லி இங்கே அடிக்கிற விட இந்த மணிக்கட்டில் அடிக்கிறப்ப அந்த வலி வேதனை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த குற்றவாளிகளை வந்து தண்டனை செய்யும்போது அவங்களுக்கு இப்படி தான் தண்டனை கொடுக்கணும், இப்படி தான் அடிக்கணும், இப்படி தான் அவங்களை துன்புறுத்தணும்னு கிடையாது. அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடிய அவருடைய கற்பனைக்கு விட்டுருவாங்க. நீ எப்படியெல்லாம் அவங்க கொடூரமாக அடிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் கொடூரமாக சுத்தரவு பண்ண முடியுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்க. அதனால இந்த பழைய தண்டனையை நிறைவேற்றக்கூடியவருடைய ஒரு இமேஜினேஷன் கற்பனை அதுக்கேற்ற மாதிரி நிறைய வகையில் துன்புறுத்தி கொடுப்பாங்க, வேதனை கொடுப்பாங்க, அவங்கள சித்திரவதை செய்வாங்க. அப்போ இயேசு இந்த மாதிரி இங்கே தான் அடிக்கப்படுவோம், இங்கே தான் ஆளில் அடித்து அந்த உடம்பு அவங்க தூங்கிருப்போம். ஏன்னா இங்கே அடிச்சிருந்தோம்னா அது வந்து கை அந்த பாரத்தில் பிஞ்சுட்டு கீழே விழுந்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆட்டு கடையிலலாம் பார்த்துருக்கீங்கன்னா ஆட்டு கை தொங்க விட்டுருப்பாங்க, அந்த காலில் தான் தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மணிக்கட்ட அந்த எலும்புல தான். அப்போ தான் அந்த வெயிட்டு தாங்கி அந்த கறி அதில் தொங்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சுருப்பாங்க. அதே போல் அந்த குற்றவாளியில் சிலுவையில் அறையிறப்ப அந்த இடுப்புக்கு கீழே ஒரு சின்ன பலகை மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த பலகையில் தான் அந்த உடம்பு இருக்கும். இல்லைன்னா அந்த பாரம் தங்கமே கீழே விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்ப்பாங்க. அந்த குற்றவாளி சிலுவையில் அறிஞ்சும் சாகலை அப்படின்னா அவங்களுடைய கால் எலும்பு முறிச்சு சீக்கிரம் அந்த மரணத்தை கொண்டு வர வைப்பாங்க. ஒரு சிலர்லாம் அந்த சிலுவையில் ரொம்ப நேரம் இருப்பாங்க, அரை நாள், ஒரு நாள், ரெண்டு நாள் கூட அப்படியே இருப்பாங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்தம் போய் சாப்பாடு இல்லாமல் அந்த வேதனையில் அவங்க மறிப்பாங்க. ஆனால் இயேசுவை பொறுத்த வரைக்கும் அந்த மரணம் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துடுச்சு, 3 மணி நேரத்திலேயே வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம சம பெரியவர்கள் 12 மணிக்கு இயேசு சிலுவையில் அடைஞ்சு 3 மணிக்கு அவர் உயிர் விட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம சிறப்பான ஜெபம்லாம் நம்ம செய்வோம். இயேசியை 3 மணி நேரத்தில் இறந்துட்டார் அப்படின்னா அவர் முன்னாடி முதல் நாள் பெரிய வியாழக்கிழமை அவரை அரெஸ்ட் செஞ்சதுலேருந்து இல்லை கைது செஞ்சதுலேருந்து அவர் சிலைய சாப்பாடு இருந்திருக்காது, நிறைய 40 தடவை அந்த கசையடிகள் அடித்ததுனால ரத்தம்லாம் வெளியே வந்துட்டதுனால அவருக்கு சாப்பாடு அந்த சோர்வில் அந்த மயக்கத்தில் அவர் சீக்கிரமே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் அவருடைய காலை கூட எலும்பு முறிக்காம அவங்க கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கொலை குற்றவாளிகளை அந்த சிலுவையில் அறையப்படும்போது அவர்கள் செய்த குற்றத்தை மேலே எழுதி கொடுப்பாங்க. அவங்க செய்த குற்றம் இவர் இப்படி இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டாரு, இந்த பெரிய கொலை செஞ்சுட்டாரு, இந்த பெரிய குற்றம் செஞ்சுட்டாரு, அதனால தான் இந்த கொலை தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பெரிய குற்றத்தை எழுதியிருப்பாங்க. அது மாதிரி இயேசுடைய சிலுவை மேல இயேசு செய்த குற்றம் சொல்லி எழுதி வச்சாங்க. தெரியுமா என்ன எழுதி வச்சாங்க அப்படின்னு? நசரேயனாக இயேசு யூதர்களின் அரசன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதான் ஒரு பெரிய குற்றமா அவங்க எழுதி வச்சாங்க.
ஏன் அப்படி சொன்னா இந்த கொலை தண்டனை இந்த சிலுவை தண்டனை அடைவதற்கு ஒரு பெரிய குற்றம் செஞ்சிருக்கணும். ஏன்னா அப்ப அந்த யூதர்கள அரசாண்ட அந்த ரோமை அரசாட்சிக்கு எதிராக கலகம் செய்த ஒரு குற்றமாக இருக்கணும் உதாரணமா. அதனாலதான் தன்னை இவன் அரசன் என்று சொல்லி கொண்டான் அப்படின்னு சொல்லி அவங்க இயேசு மேல ஒரு அபாண்டமான ஒரு அரசியல் குற்றம் பழி சுமத்திருப்பாங்க. அந்த குற்றத்தை தான் மேல அவங்க எழுதியிருக்காங்க. அதான் நாலு எழுத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த நாலு எழுத்து என்னது ஆங்கில எழுத்து INRI அப்படின்னு சொல்லி அந்த நாலு எழுத்து வந்து லத்தீன் தொடருடைய சொற்களுடைய முதல் எழுத்துக்கள். இயேசுஸ் நசரேனும் ரெக்ஸுஸ் யூதேனும் நாசிரியனாகிய இயேசு யூதர்களின் அரசன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அந்த இயேசுடைய எதிரிகள் அந்த தலைவர் குருக்கெல்லாம் வந்து பிரார்த்தனை சொல்லுவாங்க, யூதர்கள் நாசிரியனாகிய இயேசு யூதர்களின் அரசன் அப்படி எழுதாதீங்க, அரசன் என்று நான் சொல்லி கொண்டான், தான் சொல்லி கொண்டான் என்று எழுதுங்கள் அப்படின்னு சொல்றப்பனா பார்த்து என்ன பதில் சொல்லுவாரு, நான் எழுதியது எழுதியதுதான் அப்படின்னு சொல்லி. ஆக அவங்க ஒரு தவறுதலான ஒரு வழியில அந்த இது எழுதுனாலும் கடைசியில் அதுதான் உண்மை. இயேசுக்கு உலகத்துடைய அரசராக இருக்கிறார். அதுதான் நம்ம நவம்பர் மாசம் கடைசியில திருவிழா கொண்டாடுவோம். இயேசு கிறிஸ்த அரச திருவிழா இல்லையா, அந்த கிறிஸ்த அரச திருவிழாவுல தான் நம்முடைய வழிபாட்டுடைய பொது வழிபாட்டு ஆண்டு காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் திருவருகை காலம் கிறிஸ்துமஸுக்கு நம்ம தயாரிப்போம். அந்த திருவருகை காலத்தோட தான் நம்முடைய வழிபாட்டுடைய ஆண்டு ஆரம்பிக்குது. அதனுடைய முன்னாடி வர ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஒரு பெரிய விழா கொண்டாடுவோம் கிறிஸ்த அரச. ஆக அவங்க தவறுதலாக அல்லது இயேசு இவ்வாறு சொன்னார் என்று சொல்லி அவர் மேலும் குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு சொற்றொடர் அது உண்மையிலே ஒரு பெரிய உண்மையாக அது அமைந்து விட்டது. ஆக இயேசு அந்த INRI அந்த எழுத்து எழுதி அதை வச்சிருக்காங்க. அதை பற்றி அளவுக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த கொலை குற்றவாளிகள் சில சமயம் அதிக வேதனைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேதனை தணிக்கிறதுக்காக ஒரு சில மயக்க மருந்து மாதிரி கொடுப்பாங்க, ஓபியம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏசு அந்த மயக்க மருந்து அந்த வலியை குறைக்கக்கூடிய மருந்து வந்து அவங்க அவர் எடுக்கல, அதுக்கு முன்னாடியே அவர் மறிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி. இந்த சிலுவை தான் அன்பார்ந்தவர்களே ஒரு கொலை குற்றவாளியின் தண்டனையின் கருவியாக இருந்தது, நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு மீட்பின் கருவியாக அது மாறுகிறது. அதைத்தான் அவருடைய சின்னப்பர் பல இடங்களில் அவர் தெளிவுபடுத்திருக்கிறார். உதாரணமாக இந்த சிலுவையானது யூதர்களுக்கு ஒரு தடைக்கல்லாக இருந்தது, கிரேக்கர்களுக்கு மடமையாக இருந்தது. ஆனால் இயேசு உலகம் மடமை என்று கருதியதை அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். தொடர்ந்து அவர் பேசும்போது அவர் சொல்வார் 1 Corinthians 1:18 நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது என்ன பார்க்கிறோம், இந்த உலகம் மடமை என்று கருதியதை அவர் தெரிந்து கொண்டார். அந்த பகுதி இருக்கிறீங்களா 1 Corinthians 1:18 இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே, அறிவாளி எங்கே, வாதிடுவார் எங்கே, இவ்வுலக ஞானம் மடமையான கடவுள் காட்டி விட்டார் அல்லவா. இந்த உலகத்துடைய ஞானம் கடவுளை பொறுத்த வரைக்கும் மடமை. இந்த உலகம் எதை மடமை என்று கருதியதோ கடவுள் தன்னுடைய ஞானத்தில் தேர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நீ உலகத்துடைய ஞானம் வேற கடவுளுடைய ஞானம் வேற அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெளிவாகுது. ஆக இந்த சிலுவைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சிலுவையை பார்க்கக்கூடிய விதம் நமக்கு சரியான ஒரு பார்வையாக நமக்கு கிடைக்கிறது. இந்த சிலுவையிலேயே பல சிலுவைகள்லாம் இருக்கு. ராயப்பர் சிலுவை கேள்விப்பட்டிருக்கீங்களா, உங்களுடைய பேச்சை கேட்கறது ஒரு பெரிய சிலுவை பார்க்க அப்படிங்களா, பல பேர் அப்படிதான் உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சிலுவை வந்திருக்கு தமிழ்நாட்டில். சரி, ராயப்பர் சிலுவை பார்த்துருக்கீங்களா, அது நம்ம சாதாரண இயேசுடைய சிலுவையை தலைகளாக வச்சிருக்கோம்னா அதான் ராயப்பர் சிலுவை. அந்த குறுக்கு கோடு வந்து கீழே இருக்கும். இயேசுடைய சிலுவையை குறுக்கு கோடு மேலே இருக்கு பார்த்தீங்களா, இப்படி கை வச்சிருக்கோம். அதை தலைகளாக வச்சிங்கன்னா அந்த குறுக்கு கோடு கீழே இருக்கும், அதுதான் ராயப்பர் சிலுவை. ஏன் அப்படி அப்படின்னா ராயப்பரை வந்து
சிலுவையில் அறையும் போது அவர் சொன்னா, என்னுடைய தலைவர் என்னுடைய மீட்பர்மான இயேசு மாதிரியே என்னை சிலுவையில் அறையாதீங்க, அதுக்கு நான் தகுதியற்றவன், எனவே நீங்க என்னைய சிலுவையே தலைகளா அறையுங்க அப்படின்னு சொல்லி அவர் தலைகளா அறுக்கிறான். அதனாலதான் ஆயப்பருடைய சிலுவை கூட அந்த குறுக்கு கோடு வந்து கீழே இருக்கும், அதான் ஆயப்பருடைய சிலுவை செயின்ட் பீட்டர்ஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லி. அதே போல ஆண்ட்ரூ, புனித ஆண்ட்ரூடைய கிராஸ் அது எப்படின்னா அந்த குறுக்கு கோடு, நம்ம பெருக்கல் குறி போடுவோம் இல்லையா கணக்குல, கூட்டல் குறி பெருக்கல் குறி அது மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் சிலுவையில் அறிஞ்சது அப்படிதான் அவங்க அறிஞ்சிருக்காங்க. கிரீக் கிரேக்க முறைப்படி சிலுவை வந்து சாதாரண கூட்டல் குறி, நம்ம அந்த பார்மசில எல்லாம் போடுவாங்க இந்த கூட்டல் குறி, அதுதான் வந்து கிரேக்க சிலுவை. இப்படி இந்த சிலுவைக்கு ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இந்த சிலுவைக்குன்னு நம்ம ஒரு சிறப்பான ஒரு நாள் வச்சு கொண்டாடுறோம், திருச்சிலுவையின் மகிமையின் நாள். எப்ப அது கொண்டாடுறோம், எந்த மாசம், செப்டம்பர் மாசம். இந்தியாவில் செப்டம்பர் மாசம், இலங்கையில் என்னன்னு தெரியல, செப்டம்பர் மாசம். சரி, அது வந்து உலக ஃபுல்லாக அந்த மாதம் தான் கொண்டாடுவாங்க. திருச்சிலுவையின் மகிமை நாள் அப்படின்னு சொல்லி எக்ஸால்டேஷன் ஆஃப் கிராஸ். இந்த திருச்சிலுவை பற்றி நம்ம அதிகமாக தியானிக்கிறது, அதிகமாக பேசுறது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். எப்போ அது, குட் ஃப்ரைடே, இதே பெரிய வெள்ளிக்கிழமை நம்ம பேசுவோம். ஆனால் பெரிய வெள்ளிக்கிழமை இயேசு இறந்த அந்த அந்த சோகம், அந்த துக்கத்தில் இருக்கிறோம், அந்த வேதனை இருக்கிறதுனால இந்த திருச்சிலுவை பற்றி மகிமையான காரியங்கள் அல்லது அதனுடைய மேன்மையான காரியங்களை நம்ம பேச முடியாததுனால திருச்சபை என்ன நினைத்தது, இந்த திருச்சிலுவைக்கு இன்னொரு நாள் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் கொண்டாடுறது, செப்டம்பர் வந்து 14ஆம் தேதி. இந்த நாள் எப்படி அந்த நாள் குறிப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, 4வது நூற்றாண்டு புனித ஹெலேனா, அவங்க வந்து இந்த கான்ஸ்டன்டைன் அந்த அரசருடைய தாயார், அவங்க வந்து அந்த கல்வாரி மலையில தேங்கிட்டு இருந்த ஒரு 3 சிலுவை பார்த்ததாகவும், அந்த 1 சிலுவையிலிருந்து நல்ல ஒரு நறுமணம் வந்ததாகவும், அந்த சிலுவை தொட்ட போது அவங்களுக்கு நிறைய நோயாளிகள் குணமடைந்ததாகவும் நடந்தது. அதனால இந்த சிலுவை தான் இயேசு பாடுபட்ட சிலுவையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க எடுத்தாங்க. அதுலேருந்து தான் அப்புறம் அதுக்கப்புறம் 6வது நூற்றாண்டுலேருந்து அந்த சிலுவை கண்டுபிடித்த நாள் தான் இந்த செப்டம்பர் 14 சொல்லி அந்த நாள் இந்த சிலுவை நம்ம திருச்சிலுவை மகிமை நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். ஆக இந்த திருச்சிலுவை வந்து மற்றவர்களுக்கு, யூதர்களுக்கு அது வந்து தடைக்கல்லாக இருந்தது, கிரேக்கர்களுக்கு வந்து மடமையாக இருந்தது, ஆனால் கிறிஸ்து விசுவாசம் வைக்கின்ற நமக்கு அது மீட்பின் கருவியாக அமைகிறது. அப்படிப்பட்ட சிலுவையின் மூலமாகத்தான் கடவுள் நம்மை ரட்சித்திருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார். சரியா, இதான் சிலுவையை பற்றி ஒரு சின்ன ஒரு பின்புல கருத்துக்கள். நம்ம முன்னாடியே சொன்னேன், எப்படி சிலுவை, இயேசு இல்லாத சிலுவை விரும்பத்தக்கதில்லை, அதே சமயம் சிலுவை இல்லாத இயேசு சாத்தியம் அல்ல அப்படின்னு சொல்லணும். இந்த சிலுவைன்றது நம்ம பொதுவாக துன்பங்கள், தியாகங்கள், இடர்பாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த துன்பங்களும் தியாகங்களும் இல்லாத இயேசு சாத்தியம் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு அன்பே உருவானவர், அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் தன்னுடைய அந்த மகிமையான நிலையை விடுத்து நம்ம மத்தியில சாதாரண மக்களாக மனிதனாக அவர் பிறந்திருக்கிறார். ஆக அன்பே உருவானது இயேசு கிட்ட கண்டிப்பா அந்த சிலுவைக்கும் துன்பங்களுக்கும் இடம் இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த துன்பமும் சிலுவையும் தியாகமும் இழப்பும் இல்லாத அன்பு ஒரு உண்மையான அன்பாக இருக்க முடியாது. எங்கே அன்பானது உண்மையான அன்பாக இருக்கிறதோ அங்கே தியாகங்களும் துன்பங்களும் இருக்கத்தான் நேரிடும். ஏன்னா எந்த ஒரு அன்புகளையும் பாருங்க, அது நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அன்பா இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி அன்பாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கிடையே அன்பாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு நிலையில அன்பு இருந்தாலும் உண்மையான அன்பாக இருக்கும்போது அங்க தியாகம் செய்ய தயாராக இருக்கணும், துன்பங்கள் இழப்புகள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நவீன உலகத்தில் என்ன பார்க்குறோம், இந்த துன்பங்களுக்கும் தியாகங்களுக்கும் தயாராக இல்லை, இது இல்லாத ஒரு அன்புனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த துன்பங்களையும் தியாகங்களையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்ததுனால தான் இன்னைக்கு குடும்பங்களில் நிறைய பிரச்சனை வருது, குடும்பங்களில் திருமணம் முறிவுகள் ஏற்படுது, நண்பர்கள் பிறகு போறாங்க இல்லையா. இந்த ஒரு தவறான கண்ணோட்டம், அன்புனா வெறும் சந்தோஷமான காரியங்கள், வெறும் மகிழ்ச்சியான காரியங்கள், வெறும் பிளஷர்ஸ் இல்லையா, இன்பங்கள் மட்டும்தான் இருக்கணும், அங்கு இழப்புக்கு தியாகத்திற்கு இடமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான ஒரு போக்கை நம்ம பார்க்கிறோம். அதனால உண்மையான அன்புக்கு நிறைய ஏக்கம் இருக்குது. இப்பதான் ஒரு பையன் வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து லவ் லெட்டர் எழுதுனானா இல்லையா, காதல் கடிதம் என்ன எழுதுனான், அன்பே ஆர்வியிலே நீதான் என்னுடைய உயிர் மூச்சு, நீதான் என்னுடைய கண்ணீர் கருவிழி, நீதான் என்னுடைய இதய துடிப்பு, நீதான் என்னுடைய கிட்னி அப்படின்னு சொல்லி எல்லா வர்ணனையும் போட்டு, நீ இல்லாம நான் வாழ முடியாது,
நீதான் எனக்கு ஒரே உலகம், நீ இல்லாத உலகம் எனக்கு பெருமையான உலகம், நீ இல்லாமல் நான் வாழ கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய வர்ணனை. நான் உங்களுக்கு ஐடியா தானே நினைச்சுக்காதீங்க, இல்லை நீங்களா இருந்தது எந்த மாட்டேங்க தெரியும். அப்படிலாம் நிறைய எழுதிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த அன்பனி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் எனக்கு வாழ்க்கையை முடிஞ்சிடும், என்னை தயவுசெய்து ஏற்றுக்கொள், நம்ம வந்து திருமணம் முடிஞ்சு நல்லா நீண்ட நாளாக வாழலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கைது கொடுத்துட்டு கீழே பின்புறி போன எழுதுதான். ஒருவேளை என்னை உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா பரவாயில்ல, இந்த லெட்டர் உன் தங்கச்சிட்டு கூட உன் தங்கச்சியை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அது என்ன தெரியுது, அவன் அந்த பொண்ணுகிட்ட வந்து நீதான் உயிர் நீதான் உலகம் சொன்னதான் பொய், உண்மையான அன்பு அது கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் இன்னைக்கு நம்ம டிவியில சரி நீங்களா சீரியல் பார்ப்பீங்களா, அது மட்டும் தான் டிவியில சீரியல் சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வீட்டில் சாயந்தரம் சாப்பாடு பரிமாற நேரம் இல்லை, இருந்தால் டிவி சீரியல் முடிச்சு பார்க்கலாம் ஜெபம் சொல்ல நேரம் இல்லை, யாராவது விருதாங்க வந்தாங்க நீ வந்து உட்காந்து டிவி பார்க்கணும்னு சொல்லி அவங்க பேச நேரம் இல்லை, எல்லாம் அந்த டிவி சீரியல்லாம் நம்ம நேரத்தை ஆக்கிரமிச்சு அந்த டிவி சீரியல்லாம் பார்த்தா அன்பு இப்படிதான் 1 way love, 2 way love, 3 way love, 3 வழியில் அன்பு, 2 வழியில் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அது நீ குறிப்பாக ஒரு டிவி சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ஒரு பெரிய வில்லன் மாதிரி காட்டுவாங்க, ஒரு பெரிய ஆஃபீஸ் அதாவது ஒரு பெரிய நிறுவனத்துடைய அதிகாரி மாதிரி இருந்தால் அவங்க வந்து மற்றவங்களை பழி வாங்குறது, குறிப்பாக அந்த ஆண் தொழிலாளர் பழி வாங்குறது, அது மாதிரி ஒரு பெண் ஒரு நெகட்டிவான ஒரு இதில் காட்டுவாங்க. ஏன்னா ஏன்னா கேட்டால் பெண் உரிமை, ஆண்களும் பெண்களும் சமம், ஏன்னா தப்பு பெண் ஆண்கள் மட்டும் தான் செய்ய முடியுமா பெண்களும் செய்வோம், பழி வாங்கிறது ஆண்கள் மட்டும் தான் செய்ய முடியுமா பெண்களும் செய்வோம்னு சொல்லிட்டு பெண்களை வந்து ஒரு வில்லன் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்குறோம். அது உண்மையிலே இந்த அன்பை வந்து திரித்து அதே உருக்குலைத்து நம்ம செய்யலாம். அங்கே உண்மையான அன்புன்னு பார்த்தோம்னா அங்கே கண்டிப்பாக யாகம் இருக்கணும், இழப்பு இருக்கணும், துன்பம் இருக்கணும். இன்னைக்கு ஒரு தாய் ஒரு தன்னுடைய நோயப்பட்ட குழந்தை பக்கத்தில் உட்காந்து நேரத்து நேரம் மருந்து கொடுக்குறா, தூக்கத்தை இழந்து அந்த மருந்து கொடுக்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறான்னா எதுக்காக பார்த்துக்கிறான், அந்த குழந்தை மேலே உள்ள அன்பு. அதே போல் ஒரு மனைவி வந்து குடிகார கணவனையோ அல்லது போதை மருந்துக்கு ஆளாகி விட்டு தன்னுடைய பையனையோ எல்லாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா தகவலையும் பொறுத்து கொண்டு எப்படியாச்சும் ஒரு நாள் தெரிஞ்சிருவான் தெரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போகிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் காரணம் வந்து அன்பு தான். ஆக இந்த அன்பு தான் அந்த அன்பு உண்மையாக இருக்கும்போது அது கண்டிப்பாக நிச்சயமாக இழப்புக்கும் துன்பத்துக்கும் தியாகத்துக்கும் இடம் இருக்கத்தான் வேண்டும் இருக்கத்தான் செய்யுது. அப்படி பார்க்குறப்ப இயேசு இந்த அன்புடைய வெளிப்பாடாக இருக்கிறார், கடவுள் அன்பாக இருக்கிறார், அந்த கடவுளுடைய மகன் இந்த உலகத்திற்கு அன்பாக வந்திருக்கிறதுனால அந்த இயேசுவே கண்டிப்பாக இந்த சிலுவை தியாகம் துன்பங்கள் இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். எனவேதான் இந்த சிலுவை இல்லாத இயேசு சாத்தியமல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த 2 வரி என்ன சொல்லணும், முதல் வரி இயேசு இல்லாத சிலுவை விரும்பத்தக்கதல்ல, சிலுவை இல்லாத இயேசு சாத்தியமல்ல. யாராச்சும் ஒரு கை திருப்பி சொல்லுங்க பார்ப்பாங்க, யார் சொல்லுங்க, யார் ஜோரா கை தருங்க. அவங்க பேச வந்தது என்னுடைய கருத்து முடிஞ்சு அப்படின்னு போறேன். நான் சொல்ல வந்து சொல்லிட்டேன், நீ கரெக்டா அந்த பாயிண்டே புரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான். இதை நம்ம அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் இந்த துன்பத்தை சந்திக்க நேரிடுதோ அப்ப இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த சிலுவை இல்லாத இயேசு யாருக்குமே தேவையில்லை, இயேசுதான் அந்த சிலுவைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கிறாரு. அந்த சிலுவையை நம்ம பின்புறத்திலேருந்து தவறான கண்ணோட்டத்தில் சைட்லேருந்து பார்க்கும்போது வெறும் மரக்கட்டை தான் தெரியுது, அந்த சிலுவையை திரும்பி பார்க்கும்போது அங்கே இயேசு இருக்கிறாரு. எப்படி இயேசு அந்த சிலுவைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறாரு, பொருளை கொடுக்கிறாரோ அதே போல இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையிலும் துன்பம் இருக்குது இல்லையா, யாருக்கு துன்பம் இல்லை, யாருக்கு கஷ்ட நஷ்டம் இல்லை, பாப்பரசர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருக்கு துன்பம் இல்லையா, அவருக்கும் நிறையா இருக்கும், உங்களுடைய நாட்டு ஜனாதிபதிக்கு இல்லையா அவருக்கு இருக்கும், உங்கள் பங்குசாமியர் இருக்கு இல்லையா அவருக்கு இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்குது. ஆனால் இந்த துன்பம் எப்போ நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப வேதனையை தருது அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா எந்த ஒரு துன்பத்திற்கு நம்மால காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லையோ அப்போதுதான் அந்த துன்பம் அதிகமான வேதனை தருகிறது. நான் திரும்பி சொல்றேன், எப்போ ஒரு துன்பத்திற்கு நமக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியலையோ அப்ப அந்த துன்பத்துடைய கனாகன வேதனை அதிகமாகிறது. இது ஒத்துக்கிறீங்களா,
நம்முடைய துன்பத்திற்கு காரணம் ஒரு விளக்கம் தெரிஞ்சிச்சுனா ஒருவேளை அது தாங்கிக் கொள்ளக்கூடிய இந்த சக்தி நமக்கு இருக்கும். அந்த துன்பத்திற்கான காரணம் நமக்கு தெரியாத போதுதான் அதனுடைய வேதனை வந்து அதனுடைய வலி அதிகமாகிறது. அது நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய துன்பங்களா இருக்கலாம், நம்முடைய அரசியல் சார்ந்த துன்பங்களா இருக்கலாம், நம்முடைய நாட்டு இந்த அரசியல் பின்னணி, இந்த போர், இது மாதிரி பல சூழ்நிலைகள் பார்க்கிறப்பையும் சரி, அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, எந்த ஒரு துன்பத்திற்கு காரணம் நம்மளால கண்டுபிடிக்க முடியலையோ அப்ப அதனுடைய வேதனை அதிகமாகிறது. இதத்தான் இயேசு சிலுவையிலிருந்து அவர் யோசிப்பார். நான் போன இடங்கள்லாம் மக்களுக்கு நன்மை தான் செய்யேன், எல்லாருக்கும் நான் நல்லா தான் செய்யேன், கடவுள் எல்லாருக்கும் உரியவர், எல்லாருக்கும் கடவுளுடைய அன்பு உண்டுன்னு சொல்லி நான் நல்லதை தான் மக்களுக்கு செய்யேன், அப்படி இருந்து இறுதியில ஏன் எனக்கு இந்த சிலுவை சாவு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வினாடி அவருக்கே புரிய முடியல. அதனால தன்னுடைய தந்தையை நோக்கி அவர் கேட்கிறார் கதவர், தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி. ஏன் தன்னுடைய துன்பத்திற்கு காரணம் அவருக்கு தெரியல. ஒருவேளை அவர் சப்போஸ் தப்பு செஞ்சிருக்காரு, தவறு செஞ்சிருக்காரு, அதோடைய விளைவா இந்த துன்பம் அப்படின்னா ஒருவேளை அதை தாங்கியிருப்பார். ஆனா துன்பமே தவறே செய்யாம இந்த துன்பம் வரும்போது அதை புரிந்து கொள்ள முடியல, என்னையெல்லாம் ஏசு அந்த சிறுவனிலிருந்து கதறாங்க ஏன் என்னை கைவிட்டு. ஆனா அடுத்த வினாடியே அவர் யோசிக்கிறார் என்னது, இந்த துன்பத்திற்கான காரணம் எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்னை அனுப்பிய தந்தைக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் அப்படி உணர்ந்ததுனாலதான் தந்தையே என்னுடைய ஆவியை என்னுடைய தலைவர்களில் கையெழுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவியை அவர்களுக்கு கையெழுக்கிறாரு. இப்படி தந்தைக்கு தன்னை அர்ப்பணித்ததுனால அவருக்கு கிடைத்த பரிசு என்ன, அதை நம்ம பார்ப்போம். ஆக இந்த துன்பத்தினுடைய விளக்கம் அதனுடைய காரணம் தெரியாத போது அதனுடைய வேதனை நமக்கு அதிகமாகிறது. அதுக்கு இயேசுவும் விதிவிலக்கு அல்ல. இப்ப ரெண்டு பசங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து தேர்வு எழுத போறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். ரெண்டு பேருமே தேர்வு ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆனா ஒரு பையன் வந்து நல்லா படிச்சிருந்தான், நல்லா எழுதியிருந்தான், அவனும் ஃபெயில் ஆகிட்டான். இன்னொரு பையன் சரியா படிக்கல, சரியா தேர்வு எழுதல, அவனும் ஃபெயில் ஆகிட்டான். இதுல யாருக்கு துன்பம் அதிகமா இருக்கும், பெண்களுக்குதான் அதிகமா இருக்குங்களா? இதுல முதல் பையனுக்கு அதிகமா இருக்கும். ஏன், அவனுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் தெரியல. நான் நல்லா படிச்சிருந்தேன், நல்லா எழுதியிருந்தேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன். ரெண்டாவது பையன் சொல்லுவான், ஆமா நான் சரியா படிக்கல, சரியா எழுதல. அதனால சாதாரணமா இந்த மாணவர்களுடைய அந்த கண்ணோட்டம் என்ன, நல்லா படிச்சிருந்து நல்லா மார்க் வாங்கினாங்கன்னா நான் வாங்கினேன்னு சொல்லுவாங்க, மார்க் குறைஞ்சு வாங்கிட்டா வாத்தியார் குறைச்சு கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. ஐயா இந்த பாடத்துல எவ்வளோனா நான் 90 மார்க் வாங்கிட்டேன், 90 மார்க் வாங்கிட்டேன்னு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த பாடத்துல 80 மார்க் வாங்கிட்டேன், இந்த பாடத்துல 3வது பாடத்துல 50 மார்க் தான் அவர் கொடுத்தாரு அப்படின்னா, குறைஞ்சு வாங்க அவர் கொடுத்தாரு, கூட அவங்க இவர் எடுத்தான். சரி, அதனால அந்த பையன் வந்து முதல் பையனுக்கு தான் ஃபெயில் ஆனதுக்கான காரணம் தெரியல, அதனால அந்த ஃபெயிலியர் அந்த தோல்வி அவனுக்கு அதிகமான வேதனையை தரும். அவர் ரெண்டு பேருமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க, ஆனா ஒருத்தனுக்கு அந்த வலி அதிகமாகவும் இன்னொருவனுக்கு வலி குறைவாகவும் இருப்பதற்கு காரணம் அதுதான். என்னது, இவனுக்கு அந்த துன்பத்துடைய அந்த துயரத்துடைய காரணம் அவனுக்கு தெரியல. இந்த இயேசு ஏன் இந்த சிலுவை வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு உண்மையான அன்புக்கும் அங்கே இழப்பு, தியாகம், துன்பம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார். அது ஒரு இறைவனுடைய அன்பு எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொன்னப்ப அது ஒரு புதிய ஒரு ஆன்மீகத்தை அங்கிருந்த அந்த ஆன்மீகவாதிகள் அந்த மத தலைவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கடவுள் வந்து நல்லது செய்தவர்களுக்கு மட்டும்தான், புனிதர்களுக்கு மட்டும்தான் கடவுள், பாவிகள், நோயாளிகள் இவங்கெல்லாம் கடவுளால சபிக்கப்பட்டவர்கள், கடவுளால் வெறுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு ஆன்மீகத்தை கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாரு, நீ உடல் நலத்தோட இருந்தாலும் சரி, உடல் நோயோடு இருந்தாலும் சரி, நல்ல பணபலத்தோட இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நீ கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் போதுதான் நீ கடவுளால் அர்ச்சிக்கப்படுகிறாய், நீ கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாய். உன்னுடைய பணமோ, உன்னுடைய ஏழ்மையோ, உன்னுடைய உடல்நலமோ, உன்னுடைய நோயோ கடவுளுக்கு முன்னாடி எந்த விதமான வேறுபாடு கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு புதிய ஒரு சித்தாந்தம், ஒரு புதிய ஆன்மீகத்தை அவர் எடுத்து வைக்கிறார். அதே அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, பணக்காரங்களாம் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யாரெல்லாம் பண வசதியோடு இருக்கிறாங்களோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யாரெல்லாம் ஏழையா இருக்கிறாங்களோ அவங்களாம் கடவுளால சபிக்கப்பட்டவங்க, அதே போல யாரெல்லாம் உடல் நலத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யாரெல்லாம் உடல் நோயாளா இருக்காங்களோ அவங்க கடவுளால சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்க தவற நினைச்சுட்டாங்க. கடவுள் இந்த பணக்காரங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதனாலதான் இந்த பணக்காரங்க மட்டும்தான் விண்ணுலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டாங்க.
ஆனால் இயேசு வந்து இந்த செல்வத்தையும் பணத்தையும் பற்றி பல சமயங்கள்ல அவர் சாடும்போது அதை பற்றி அவர் விவரிக்கும் போது அல்லது அதை விமர்சனம் செய்யும் போது அந்த சீடர்களுக்கு ஒரே ஆச்சரியம், பணக்காரர்கள் விண்ணரசுக்கு நுழைய முடியாத யாரு தான் நுழைய முடியும், யார் கேட்டா இது இயேசுகிட்ட பெரிதொரு ராயப்பன் கேட்கிறார் இல்லையா, பணக்காரர்கள் விண்ணரசுக்கு நுழைய முடியும்னா வேற யார்தான் நுழைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறாரு. ஏன் அந்த ஒரு கேள்வியோட சீர்குலம் அர்த்தம் என்ன, பணக்காரர்கள் கடவுளால் ஆசிரியப்பட்டாங்க, அவங்க தான் விண்ணுக்கு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு சொன்னாரு, பணக்காரர்கள் விண்ணுக்கும் போவது ரொம்ப ரொம்ப கடினம். எப்படிப்பட்டது அது, ஊசியிட்டாது அந்த ஒரு தெரியும், அந்த உண்மை உங்களுக்கு தெரியும், அதுக்கு வேணா அப்ப பேசுவாங்க நேரம் இருந்துச்சுன்னா. ஆக இந்த பணக்காரர்களா கடவுளால் ஆசிரியப்பட்டாங்க, ஏழைகளா கடவுளால் சமிக்கப்படுறது நினைச்ச அந்த ஒரு ஆன்மீகத்தை மாற்றி இயேசு சொல்ல அந்த ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளல. அதே போல உண்மைக்கும் நீதிக்கும் அந்த கடவுளுடைய புண்ணியத்திற்கும் அன்பிற்கும் அவரு உறுதி அடைந்ததுனால அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி அந்த உலகம் போன போக்குக்கு எதிராக இயேசு செயல்பட்டதுனால இயேசுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. இயேசு அப்ப அவருடைய சமயத்துல எத்தனையோ யூத இளைஞர்கள், லட்சக்கணக்கான யூத இளைஞர்கள் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருந்திருப்பாங்க. அது போல இயேசு வாழ்ந்திருந்தாருன்னா ஒருவேளை மற்ற எல்லாரும் போல அவரும் திருமணம் பண்ணியிருப்பாரு, வெறும் பிள்ளைங்களோட இருந்திருப்பாரு, கடைசியில அவர் 80 வயசுல 85 வயசுல மறுத்திருப்பாரு. ஆனால் 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்ம அந்த இயேசு பற்றி பேசி கொண்டிருக்க மாட்டோம். ஏன் இயேசு பற்றி நீங்க பேசுறோம், ஏன் அவர் ஒரு மீட்பரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் தேர்ந்து கொண்ட அந்த பாதை, அவர் முடிவு, இந்த பாதை தான் சரியான வழி, இதன் மூலமாக தான் மக்களுக்கு மீட்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வழியை தேர்ந்தெடுத்ததால் தான் அன்பானவர் இன்று நமக்கு ஒரு மீட்பராக இருக்கிறார். இன்று நீங்களும் நானும் அந்த இயேசுவை பற்றி பேசுகின்றோம், யானைக்கின்றும் அவர் நமக்கு மீட்பராக மாறியிருக்கின்றார். இந்த நாவல் எடுத்து சொன்ன பார்த்தீங்களா, INRI, அதோட இலக்கு என்னது, நசரேயன் இயேசு யூதர்களின் அரசன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா. அதே வேற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த INRI அந்த நான்கு எழுத்துக்கு ஆங்கிலத்துல முதல் ஐ, ஐசோலேட்டட், அதாவது தனிமைப்படுத்தப்பட்டவராக. இரண்டாவது லெட்டர் என், நேம்லெஸ், அதாவது விலாசமற்றவராக. மூன்றாவது ஆர், ரிஜெக்டட், மறுக்கப்பட்டவராக. நான்காவது ஐ, இன்சல்டட், புண்படுத்தப்பட்டவராக இயேசு சிலரிடம் தூங்குறார். நான்கு INRI, இப்படி ஒரு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஐசோலேட்டட், தனிமைப்படுத்தப்பட்டவராக, விலாசமற்றவராக, மறுக்கப்பட்டவராக, புண்படுத்தப்பட்டவராக இருக்கிறதாக இந்த நான்கு எழுத்துக்களை பார்க்கலாம். இது வந்து இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கலாம். ஆனால் இயேசு தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார், தந்தையை என்னுடைய ஆவியுடைய தலைவர் ஒப்படைக்கிறேன் சொல்லிட்டு அவருக்கு மூணாவது நாள் உயிர்ப்பு கிடைக்குது. ஆக உயிர்ப்பிற்கு பிறகு அதே நாலு லெட்டர் INRI ஒரு புதிய அர்த்தத்தை பெறுவதாக நம்ம பார்க்கலாம். அரி இம்மாற்றல், இனிமேல் சாகவே சாகாத இயேசுவாக, மரணமே சந்திக்காத ஒரு இயேசுவாக அவர் உயிர்த்திருக்கிறார். என், நெசசரி, கட்டாயமாக நிச்சயமாக இருக்க வேண்டிய இயேசுவாக அவர் உயிர்ந்திருக்கிறார். ஏன்னா நெசசரி பி, இருக்க வேண்டியவராக இருக்கிறவர் வந்து கடவுள் மட்டும்தான், அதை பத்தி நான் பின்னாடி வளர்க்கிறேன். ஐ, இம்மாற்றல், சாகாத வரப்பெற்றவராக, நெசசரி, எப்போதும் இருக்க வேண்டியவராக. ஆர், ரேடியன்ட், ஒளிமயமான இயேசுவாக இப்போது உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஐ, இன்டிஸ்பென்சபிள், அதாவது தவிர்க்க முடியாத இயேசுவாக இப்போது உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆக அதே நான்கு எழுத்துக்கள் இப்போது ஒரு புதிய அர்த்தத்தை பெறுவதாக நாம் பார்க்கிறோம். முதல்ல வந்து தனிமைப்படுத்தப்பட்டவராக, விலாசமற்றவராக, மறுக்கப்பட்டவராக, புண்படுத்தப்பட்டவராக இருந்த இயேசு இப்போது சாகாத இயேசுவாக, எப்போதும் இருக்கக்கூடிய இயேசுவாக, ரேடியன், எப்போது ஒளி வீசக்கூடிய இயேசுவாக, தவிர்க்க முடியாத இயேசுவாக உயிர்த்திருக்கின்றார். ஆக இதுலேருந்து என்ன தெரியுது, நம்முடைய துன்பங்கள், நம்முடைய இழப்புகள் இவற்றிற்கு நமக்கு அர்த்தம், நமக்கு விளக்கம் புரியவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய கடவுளுக்கு தன்னுடைய நேரான ஞானத்தினால் இவருக்கு அதனுடைய விளக்கம் தெரியும் என்று சொல்லி நம்மையே நாம் கடவுளுக்கு கையளிக்கும் போது அந்த துன்பமே ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. இதைத்தான் இயேசுடைய சிலுவை நமக்கு கற்றுத்தருவதாக நான் நினைக்கின்றேன். சரியா, இந்த நெசசரி இருக்கிறவர் கடவுள் ஒருவர் தான் எப்போதும் இருக்கிறவராக இருக்கின்றார். இத பழைய பாட்டையில இந்த வார்த்தையை, நாமே இருக்கிறவராக இருக்கிறோம், நீங்களே கேட்கிறீங்களா, உடல் அளவில் இங்க இருக்கிறோம், ஆனா சிந்தனை அளவில் ஒரு டூர் இந்த மாதிரி எப்ப முடிப்பாரு,
அன்னைக்கு குடிச்சுவாரா பேசுற போல பார்த்தா ரெண்டு மணி ஆகும் போல இருக்கு அப்படின்னு அது சிந்தனை எல்லாம் அப்படியே உங்க இருக்கும் அப்படிதான் நம்ம சரி அதை பத்தி நான் சொல்றேன். ஆக இருக்கிறவனாக இருக்கிறார் கடவுள் யாருக்கு சொன்னார் இந்த வார்த்தைய மோயிசனுக்கு. மோயிசன் என்ன கேட்டார் கடவுளே என்ன அப்படின்னு கேட்கிறப்ப இப்ப இந்த பாரன் மன்னன் சொல்லி நாமே இருக்கிறவனாக இருக்கிறோம். அது ஆங்கிலத்தை எப்படி சொல்லுவாங்க I am who am என்று சொல்வாங்க இல்லையா. கடவுள் ஒருவர் தான் எப்போதுமே இருக்கின்றார் இருக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நான் அப்படியா இன்னைக்கு இருக்கிறோம் நம்ம பிறந்ததுல இருந்து இப்ப இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோமா இல்ல அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் இருப்போமா நம்ம எலும்பு இருக்கோம் அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்புறம் அது மறந்து போயிடும். ஆக நம்மளாம் இருக்கிறோம்னு சொல்ற அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா. நம்ம பிறப்புறதுக்கு முன்னாடி நம்ம இல்லை இறந்ததுக்கு அப்புறம் இருக்க போறது இல்லை. இந்த இருக்கிறோம் இருக்கலாம் இருக்கின்றோம் அந்த வார்த்தை அந்த சொல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் கடவுள் அந்த வார்த்தைக்கு எப்போதுமே சொந்தக்காரவராக இருக்கிறார். அவருக்கு இருக்கின்றோம் அந்த வார்த்தை தான் அவருக்கு பொருத்தமானது. கடவுளுக்கு கடந்த காலம் கிடையாது கடவுளுக்கு எதிர்காலம் கிடையாது. கடவுளுக்கு எல்லாமே நிகழ்காலம் சரியா. நம்ம காலத்து மூணு காலமும் பிரிப்பா இல்லையா என்னென்ன காலம் மூணு காலம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நாலு வந்து கஷ்டகாலம் நான்காவது காலமாகணும். இந்த கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றும் நமக்கு தான் அது வந்து அர்த்தத்தை கொடுக்குமே இல்லையா கடவுளுக்கு அது அர்த்தத்தை கொடுக்காது. கடவுள்கிட்ட போய் நேத்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டே சரி ஏன்னா நேத்து நேத்துனா என்ன அப்படின்னு கேட்பாரு. நாளைக்கு நீ ஆசிர்வதிப்பீங்களா அப்படின்னா ஆசிர்வாதம் சரி நாளைக்குன்னு என்னது கடவுளுக்கு நேத்து நாள் என்னன்னு தெரியாது நாளைக்கு நாள் என்னன்னு தெரியாது இன்று மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவங்க மேல தமிழ் தெரியுமா தெரியாதுன்னு அது ஒரு விஷயம். ஆக இந்த நேற்று இன்று நாளை அன்று மூன்று அந்த வேறுபாடு வந்து நமக்கும் நம்ம மனிதராகி நமக்கு தான் அது அர்த்தமுள்ள ஒரு சொற்றொடர். ஆனா கடவுள் வந்து இந்த நேரத்தை எல்லாம் கடந்து நிற்கிறதுனாலதான் அவருக்கு இந்த காலம் அவருக்கு உட்படவில்லை. எனவேதான் இப்ப நமக்கு தான் நேற்று இன்று நாளை என்று பாகுபாடு காலத்தை கடந்து நிற்கக்கூடிய கடவுளுக்கு இந்த காலம் அவரை பாதிக்காது. ஏன்னா கடவுளுக்கு பிறப்பு என்று கிடையாது இறப்பு என்று கிடையாது எப்போதும் அவர் இருக்கின்றவராக இருக்கின்றார். அதைத்தான் இயேசு என்ன சொல்வாரு கடவுளுக்கு எல்லோருமே வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார்கள். கடவுளை பொறுத்த வரைக்கும் யாருமே மறிப்பது கிடையாது. அந்த மாதிரி பின்னாடி சொல்லுவோம். இந்த நிறைய விஷயம் பின்னாடி சொல்றேன் சொல்றேன். ஆக இந்த கடவுளுக்கு பொறுத்த வரைக்கும் அர்த்தம் கிடையாது. ஏன் கடவுள் எப்போதும் இருக்கிறவராக இருக்கின்றார். ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்முடைய பேச்சு நம்முடைய சிந்தனை எல்லாம் எல்லாமே காலத்திற்கு நேரம் என்ற அந்த ஒரு காலத்திற்கு உட்பட்ட காரியமாகத்தான் இருக்கு. இந்த காலம் இந்த நேரம் அதை வந்து தொடர்பு படுத்தாம நம்ம ஒரு வாக்கியம் பேச முடியுமா பேசவே முடியாது. அர்த்தமுள்ள வாக்கியம் அர்த்தம் இல்லாம ஏதாச்சும் பேசலாம் அது ஒரு விஷயம். அர்த்தமுள்ள ஒரு வாக்கியம் பேசணும் அப்படின்னு சொன்னா அங்க நேரம் என்ற ஒரு அம்சம் இருக்கத்தான் செய்யும் இல்லையா. அந்த நேரம் என்ற ஒரு அம்சத்தை தொடாம நாம பேச முடியாது. இன்னைக்கு காலையில இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா காலை நேரம் வந்துருச்சு சாப்பிட்டேன் வெறும் வினைச்சொல் நேரம் வந்துருச்சு. நீங்க ஏதாச்சும் ஒரு வாக்கியம் சொல்லுங்க அர்த்தமுள்ள வகையில நேரத்தை தொடாம நீங்க எவ்வளவு நேரம் யோசிச்சாலும் அது சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து நேரத்திற்கு உட்பட்ட மக்கள். அதனாலதான் நம்மளுடைய நடக்கிறப்ப ஒரு வேகம் இருக்கு ஒரு நேரம் இருக்கு இல்லையா. ஒரு வேகமா நடப்போம் அல்லது மெதுவா நடப்போம் யாருமே கொஞ்சம் பத்தடி வேகமா பத்தடி மெதுவா நடக்கிறது இல்ல அங்க ஒரு நேரம் இருக்குது. நம்ம பேசுறது ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு இல்லையா. அப்பதான் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் நான் தொடர்ந்து இடையில கேப் இல்லாம பேசுறேன் அந்த சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்கணும் நம்ம இன்னொரு ஒன்றாக இருக்கணும் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா புரியாது. ஒரு சிலர் நான் நிறுத்தி பேசுறது புரியாது என்னுடைய ப்ரொனன்சியேஷன் அப்படிங்க இல்லையா. ஆக இந்த வார்த்தைக்கு இடையே கொஞ்ச நேரத்தை குறைச்சு வேகமா பேச புரியாது. அதே போல வார்த்தைக்கு இடையே நிறைய நேரம் விட்டு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ரெண்டு நாள் கழிச்சு சிலுவை மகிமை மூணு நாள் கழிச்சு நாம் பார்க்கின்றோம் அப்படின்னு போயிட்டு அவங்க பார்த்தா எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா. ஆக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இடையே நேரம் அதிகம் இருந்தாலும் நமக்கு புரியாது நேரம் குறைவாக இருந்தாலும் புரியாது. அது எதை காட்டுது நாம் நேரத்திற்கு உட்பட்ட மக்கள் அப்படின்றத காட்டுது. அதே நம்ம ஹார்ட் பீட் இல்லையா இதய துடிப்பு அதுல ஒரு நேரம் இருக்கு இல்லையா. சாதாரண ஒரு நல்ல நார்மல் ஹார்ட் எத்தனை தடவை துடிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு
இந்தியாவில் 72 இருக்கீங்க, இலங்கையில் எத்தனை தடவை இருக்கீங்க? நார்மலாக வந்து 72 பீச்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 கூட குறைய இருக்கலாம், சரியா? அந்த ஹார்ட் வந்து 200 தடவை துடிக்கிறதாலும் பிரச்சனை, 40 தடவை துடிச்சாலும் பிரச்சனை. ஆக டைம், நேரம் அங்கே இருக்குது, சரியா? அதனால நீ காலையில் மீட்டிங் வரக்கூட நேரத்தோட வர, 9 மணிக்கு வர, 12 மணிக்கு போகிறோம்னு சொல்லி அந்த நேரத்தை குறிச்சிருக்கோம். ஏன் நேரம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் நாமே இருக்கிறவராக இருக்கிறோம் என்று சொன்ன அந்த கடவுளுக்கு நேரமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்ந்தவர்கள் மறித்தவர்கள் கிடையாது, எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், இவர் எல்லோருமே அவருக்கு உயிர் உள்ளவர்கள். உங்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் மறித்து போனவர்கள். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடவுள் எப்படி இந்த நேரத்தை கடந்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய யோசனை, சிந்தனை. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய பேச்சு எல்லாமே இந்த நேரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு இல்லையா? அதை நான் இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்லுவேன். சப்போஸ் ஒரு சப்போஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் ஸ்டாண்ட்ல ஒரு எறும்பு ஊடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கத்தில் ஆரம்பிச்சு இங்கே நடுப்புற ஓடி அப்புறம் இந்த பக்கம் என்னுடைய இடது பக்கத்துல வந்து சேருது, சரியா? எறும்பு தெரியுதா அங்கே பார்த்தா? தெரியாது, ஏன்னா எறும்பு இல்லை, சும்மா சொல்றேன், சரியா? அந்த எறும்பு இங்கே ஆரம்பிச்சு நடுப்புற ஓடி இங்கே போய் சேருது. இந்த எறும்பு இங்கே ஆரம்பிச்சு இங்கே நடுப்புற ஓடும் போது இந்த பகுதி வந்து அதுக்கு கடந்த காலம், ஏன்னா அதை விட்டு வந்துருச்சு. எங்கே ஓடிட்டு இருக்கோ அது வந்து நிகழ்காலம், எங்கே போய் சேரப்போதோ அது வந்து எதிர்காலம், சரியா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த எறும்பு பொறுத்த வரைக்கும் மூன்று காலமாக இருக்கக்கூடிய அந்த நிலை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே காலமாக இருக்கிறது. எறும்புடைய கடந்த காலம், எறும்புடைய நிகழ்காலம், எறும்புடைய எதிர்காலம் எல்லாமே என்னுடைய ஒரே பார்வைக்கு தெரிவதால் அது மூன்று காலமே எனக்கு நிகழ்காலமாக இருக்கு. இப்படிதான் அது விளக்கம் தெரியுதா? இதே போலதான் ஒரு வகையில நம்ம கடவுளை புரிந்து கொள்ளலாம். கடவுள் இதையெல்லாம் கடந்து மேலே நிற்கிறாரு. அதனால நமக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே கடவுளை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலமாக இருக்கிறது. எனவேதான் கடவுள் அர்த்தமுள்ள வகையில் சொல்லுகின்றார், நாமே இருக்கிறவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து அர்த்தமுள்ள வகையில சொல்ல முடியுது. நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நம்ம இல்லை, இப்ப இருக்கிறோம், இல்லை கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி இல்லாம போயிடுவோம். ஆனா கடவுள் பொறுத்ததான் எப்போதுமே இருக்கிறவராக இருக்கிறோம். இப்படி மூன்று காலத்தையும் அறிந்த கடவுளுடைய ஞானம் பெரியதா, எதிர்காலத்தை அறியாத நம்முடைய ஞானம் பெரியதா? நான் மேற்கொண்டு பேச தேவையில்லை, சரியா? நீங்களே கரெக்டா பதில் சொல்றீங்க இல்லையா? ஆக மூன்று காலத்தை அறிந்த கடவுளுடைய ஞானம் பெரியதா இருக்கிறதுனாலதான் ஏசு என்ன பண்றாரு, அந்த மனிதன் முறையில ஏசு சிலுவையில பாடுபட்டு இருந்த போது என்னுடைய ஞானத்திற்கு இந்த விளக்கம் தெரியவில்லை, இந்த துன்பத்திற்கான காரணம், ஆனால் என்னை அனுப்பிய தந்தைக்கு தெரியும் என்று சொல்லி, தந்தையே என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கும் என்று சொல்லி அவர் சிலுவையில் தன்னை கடவுள் கையெழுத்திருக்கிறார். அந்த ஞானம்தான் அந்த இயேசுவை உயிர்ப்பிக்க செய்தது. இன்று நம்முடைய வாழ்வில் கூட பல சமயங்களில் இந்த துன்பம், இந்த இழப்பு, இவற்றுடைய அந்த வேதனை, அதனுடைய காரணம் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் இந்த மூன்று காலத்தையும் அறிந்த அந்த கடவுளுக்கு அந்த விளக்கம் தெரியும், அதனுடைய காரணம் தெரியும். எனவே அவர் எனக்கு நன்மையை செய்வார் என்று அந்த ஒரு எளிய விசுவாசத்தை நம்மே நாம் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிலுவை, இழப்பு, துன்பம், துயரம், கண்ணீர், வேதனை இவற்றில் எல்லாவற்றிற்குமே ஒரு விளக்கம் கிடைக்கும். எனவே இப்போது ஒரு பலமான அந்த சிலுவை மரணத்தை பற்றியோ அல்லது சிலுவையிலிருந்து உயிர்ப்ப பற்றியோ ஒரு பாடல் இருந்து நிற்போம். இயேசு ஒரு சிலுவையை சுமந்து கொண்ட அந்த இயேசு எப்படி அந்த சிலுவையே நமக்கு ஒரு மீட்பின் கருவியாக மாற்றினாரோ, அதே போல் நம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இன்பங்கள், நம்முடைய துன்பங்கள், இழப்புகள், துயரங்கள் இவையெல்லாம் கடவுளின் ஞானத்திற்கு ஒப்படைக்கும் போது அதுவே நமக்கு மீட்பின் காரணமாக அமையும், மகிழ்ச்சியின் காரணமாக அமையும் என்ற ஒரு விசுவாசத்தில் இந்த பாடல்களெல்லாம் செல்கிறோம்.
Lord. Praise the Lord. கர்த்தருக்கு புகழ். சரி உட்காரு. இப்போ இந்த சிலுவை காயங்கள் நமக்கு மீட்பு கொடுக்கக்கூடிய காயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இயேசுடைய சிலுவையின் காயங்கள்லாம் அந்த தண்புகள்லாம் அவருக்கு எதனால வந்தது? அவருடைய சுயநலத்தினாலேயோ அல்லது அவர் மற்றவங்களை பழி வாங்கக்கூடிய எண்ணத்தினாலேயோ அல்லது அவருடைய தீமையினாலேயோ பாவத்தினாலேயோ வந்தது கிடையாது இல்லையா? எனவே அவருடைய காயங்கள் நமக்கு ஆறுதலையும் ஆதரவை தருகிறது, நலத்தையும் மீட்பையும் தருகிறது. ஆனால் அதே சமயம் இந்த காயங்கள் நமக்கு சவால்களையும் தருகிறது. ஆக ரெண்டு பகுதி இருக்கு. இயேசுடைய காயங்கள் நமக்கு ஆறுதலையும் மீட்பையும் நலத்தையும் தருகிறது, அதே சமயம் சவால்களையும் தருகிறது. இப்ப இந்த இரண்டாவது பயிருல இந்த ரெண்டை பத்தி நம்ம சிந்திக்கலாம். இயேசுடைய காயங்கள் எப்படி நமக்கு மீட்பை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழலாம். இந்தியாவில் ஒரு கிராமத்துல ஒரு தடவை ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி கீத்து கொட்டாயில இல்லையா, அந்த தென்னங்கீச்சு உள்ள அந்த கொட்டாயில பள்ளிக்கூடம் நடந்திருக்கு. அங்க ஒரு திடீர் தீ பிடிச்சிருச்சு, எப்படியோ நெருப்பு பிடிச்சு அந்த புகையெல்லாம் நிறைய எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்க ஒரு குழந்தை மட்டும் இங்கே வந்து வெளியே எண்ணி பார்த்தா ஒரு குழந்தை வந்து காணும். அப்போ உள்ள பார்த்தா அந்த உள்ள சத்தம் போடுது, அந்த குழந்தையோட சத்தம் கேட்குது. அந்த குழந்தை உள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சு, 4-5 வயசுள்ள ஒரு பிள்ளை, யூபிஎஸ் படிக்கிற ஒரு பொண்ணு. அது எல்லாம் உள்ள பிறகு பயப்பா, அது உள்ள தெரியவில்லை, நிறைய புகமூட்டமா இருக்குது, தீ நிறைய எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ 10th படிக்கிற ஒரு பையன், வகுப்பு பையன் வந்து, நான் உள்ள போய் பிள்ளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்க வேணாம்னு சொல்லுவேன், உள்ள போயிட்டான். உள்ள போயிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான். வரப்போ அது ஒரு பெரிய சட்டை வந்து எரிஞ்சது, அவன் மேல அப்படியே கீழே விழுந்துருக்கு. அந்த குழந்தைய வந்து இவன் உள்ளுக்குள்ள வச்சிருந்தனால அந்த குழந்தை மேல அவ்வளவு தீ காயம் கிடையாது, ஆனா இவனுக்கு நிறைய தீ காயம் மேல பட்டுச்சு. உடனே எல்லாம் அந்த பையனுடைய வீரத்தெல்லாம், அந்த தன்னலம் இல்லாத அந்த சேவையெல்லாம் பாராட்டி அவனை ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. அப்பதான் தெரியுது அவனுக்கு தீ காயம் அதிகமாகி உடனே மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய ஒரு சூழல். அந்த மருத்துவர்களை சேர்க்கிறப்பதான் அந்த தீக்காயத்துடைய அந்த வேதனை அதிகமாகி அதோடைய கனாகலம் அதிகமாகி அந்த பையன் வந்து கிடைக்க முடியாத ஒரு சூழல். அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. கடைசியில 10 கழிச்சு அந்த பையன் பரிதாபமாக இறந்துட்டான். ஆனால் அந்த குழந்தைய வந்து காப்பாற்றினான். அந்த குழந்தை வந்து சின்ன தீக்காயத்தோட அதை வந்து தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 கழித்து அந்த பையனுடைய வீரத்தெல்லாம் பாராட்டி அவனுக்கு அந்த மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தில். அப்போ அந்த பையனுடைய அம்மாவையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்கள அந்த பையனுக்கு அந்த அம்மாவுக்கு நிறைய ஆறுதல் சொல்லி அப்புறம் அந்த அம்மாவுடைய அந்த அம்மாவை மேலே அழைச்சி ஒரு பெரிய பணமுடிப்பு ஒரு பரிசு தொகை கொடுக்க மேலே கூப்பிட்டுருக்காங்க. உடனே அந்த அம்மா அந்த பரிசு தொகையை வாங்கிட்டு சொன்னாங்க, இந்த பரிசு தொகை எனக்கு வேண்டாம், ஏன்னா நீங்க சொல்றீங்க என்னுடைய பையன் இறந்துட்டான்னு சொல்லி இந்த பரிசுத்தை கொடுக்குறீங்க, ஆனா இந்த பரிசுத்தை எனக்கு வேண்டாம், என் பையன் இன்னும் சாகல, உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனும் ஒரே ஆச்சரியம், ஏதாவது ஒரு மாசம் தான் பையன் இறந்து எல்லாம் அந்த அடக்க சரங்கெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இறந்துட்டான், நீ என்ன உயிரோடு இருக்கான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பையன் அந்த அம்மா தொடர்ந்து சொன்னாங்க, என்னுடைய பையன் சாகுக்கு முன்னாடி தன்னுடைய 2 கண்களையும் தானமாக கொடுத்தான், அவருடைய கண்ணு பாதிக்கப்படல, அந்த 2 கண்கள் மூலமாக நீ 4 பேர் இந்த உலகத்துடைய ஒளியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய பையனுடைய கண்கள் இன்னும் இந்த உலகத்தின் ஒளியை பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் இறந்து விட்டான் என்று சொல்லி நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்க என்னுடைய பையனுக்காக நீ கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்தகை எனக்கு வேண்டாம், யாராவது நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதை கொடுத்துட்டு அந்த அம்மா கீழே அனுப்பிட்டான். அதை கேட்டிருந்த கண்கள் எல்லாமே அப்படியே கண்களை கண்ணீரோட அந்த அம்மாவுடைய பேசி கேட்டான். அந்த பையனுடைய அந்த காயம் அந்த குழந்தையை காப்பாற்றியது. அந்த பையனுடைய கண்கள் இன்னும் இந்த உலகத்துடைய ஒளியை பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் சாதாரண ஒரு சிறிய சிறுமன், ஒரு பையனுடைய இந்த செயலே ஒரு குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியும். அவனுடைய அந்த கண்கள் தியாகம் இந்த ஒரு 4 பேர் பார்வையற்றவர்களுக்கு இந்த உலகத்தின் ஒளியை பார்க்கும் செய்ய முடியும் என்று சொன்னார். இயேசுடைய மரணத்திற்கு இந்த உலகத்தையே வாழ்விக்க முடியும். அதுக்கு இன்னொரு நிகழ்ச்சி கூட சொல்லலாம். ஒரு விதவை தாய், அவங்க கணவனை இறந்துட்டாங்க, அவருடைய குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க. அந்த பொண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜ் கல்லூரிக்கு அனுப்புறாங்க. அப்போ ஒரு நாள் சொல்ற அந்த பொண்ணுமா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாளே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, சரி தாராளமாக கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி
நீ ஏதாச்சும் அவங்களுக்கு பலகாரம் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சரி செய்யறேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி செய்த சொல்லி இந்த பொண்ணு தொடர்ந்து சொல்றான். ஆனா அந்த பலகாரம் செஞ்சுட்டு நீ வந்து கொண்டு வந்து சர்வ் பண்ணாத, நீ உள்ள இருந்து என்னை கூப்பிடு, நான் வந்து அடுப்படி கிச்சன்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சரி அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் இந்த மாதிரி வர வேணாம்னு சொல்ற என்னையா? இல்லம்மா ஒண்ணுல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை கிளாஸ் ஃபேமிலி பெரிய பணக்கார குடும்பத்துக்கு வராங்க, நீ வந்து சர்வ் பண்ண வந்தீங்கன்னா உன் கையில இருக்க அந்த தீக்காய் தழும்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து அவங்க அலோசியப்படுவாங்க, பார்த்தாங்கன்னா நீ சரி கொடுக்கக்கூடிய பலகாரத்தை கூட சாப்பிட மாட்டாங்க, அதனால பார்த்தா அது வந்து அலோசியமா இருக்கு, நல்லா அருவறுப்பா இருக்கு, அதனால நீ வராது நான் வந்து வாங்கிட்டு வரேன். அவங்கம்மா சரிம்மா பரவாயில்ல ஒன்றும் அதனால ஒரு பிரச்சனை, நீயே வந்து வாங்கிட்டு போ. ஆனா இது வரைக்கும் நான் அவங்க சொல்லாத ஒரு அதிசயத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி இந்த தீக்காய் நீ சொல்ற பத்தியா அது எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படின்னு தெரியல, நீதான் எனக்கு சொல்லவே இல்லையா அப்படின்னப்ப அவன் சொல்றான். இந்த மாதிரி நீ 1.5 வயசு குழந்தை இருந்தப்போ உங்க அப்பா இறந்துட்டாரு, அப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துருந்தோம், அந்த குடிசையில நீ வந்து தொட்டியில தூக்கி இருந்த, நான் வெளியே தண்ணி எடுக்க போயிருந்தேன், திரும்பி வரும்போது பார்த்தா அந்த விளக்கு தட்டு பூனையில தட்டி விட்டு அந்த குடிசை எரிஞ்சு இருந்துச்சு, நீ உழுவுல இருக்க, நிறைய மக்கள்லாம் சுத்தில இருக்காங்க, யாருமே உள்ள போ பயந்துட்டு யாருமே போகல, ஆனா நீ வந்து அழுத சத்தம் கேட்டுச்சு, நான் அங்கே வந்தோம்னா சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு அவனா என்னை தடுத்தாங்க அப்படின்னு தான் மீதி உள்ள போய் உடனே என்னுடைய மார்போட அணைச்சி வெளியே கொண்டு வந்தேன். அப்ப அந்த வீட்டுடைய நிலவாயில் இருந்த சட்டம் வந்து கீழே விழுந்துச்சு எரிஞ்சுக்கிட்டு, அது இந்த கையில தான் நான் தட்டி விட்டு உடனே தூக்கிட்டு வந்தேன், அப்ப ஏற்பட்ட காயம் தான் இது அப்படின்னு சொல்லுவேன். உடனே அப்பதான் அந்த மகளுக்கு அந்த காயத்துடைய ஒரு வரலாறு தெரிஞ்சு கண்கள் கண்ணீரோட அந்த அம்மாவுடைய தழுப்பு எடுத்து கண்ணை ஊத்தி கொண்டா முத்தமிட்டான். அது வரைக்கும் அருவறுப்பை தரக்கூடிய ஒரு தீ காயமாக இருந்த அந்த காயம் இன்று அவளுக்கு வாழ்வை தந்த ஒரு அற்புதமான ஒரு காரியமாக மாறிவிட்டது அந்த தீ காயம். ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு தாய், இவளுடைய தீ காயமே ஒரு குழந்தையின் வாழ்வுக்கு வழியாக இருக்க முடியும் என்று சொன்னால், ஆண்களுடைய சிறுவையின் காயங்கள் என்று நம் எல்லோருக்குமே அது வாழ்வின் காயங்களாக, வாழ்வையும் நலத்தையும் ஆறுதலையும் ஆதரவை தரக்கூடிய காயங்களாக இருக்கும் என்பதில் ஆச்சரியம் கிடையாது. எனவேதான் அந்த அருமையான ஒரு பாட்டு இல்லையா, எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ, இந்த பாத்திரம் உங்களுக்கு பாருங்க, எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ, எங்களுடைய மீறுதலால் நீ காயப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆனால் உன்னுடைய தழும்புகளால் நாம் சுகமான. ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் அந்த பாட்டை பாடினதெல்லாம் அது ஒரு வார்த்தைகளா இருக்கும், அது ஒரு பெரிய தியாலஜி இடைகளா இருக்கும், ஆமா இயேசுடைய தழும்புகளால் சுகமானோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் சொன்ன அந்த இரண்டு நிகழ்ச்சிகள் மூலமாக ஆண்களுடைய தழும்புகள் எப்படி நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய தழும்புகளாக இருக்கின்றன, இருக்க முடியும் என்பதை அது காட்டுகிறது இல்லையா. ஒரு சாதாரண ஒரு சிறுவன், ஒரு பையனுடைய காயங்கள் ஒரு குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியும் என்றால், ஒரு தாய் ஒரு பெண்ணுடைய அந்த காயம், அந்த தீ காய தழும்புகள் தன்னுடைய மகளுக்கு வாழ்வு கொடுக்க முடியும் என்று சொன்னால், இயேசுடைய அந்த காயங்கள் அந்த தழும்புகள் நிச்சயமாக நமக்கு வாழ்வு கொடுக்கிறது, நடத்தி கொடுக்கிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த மாதிரி சொன்னேன், இயேசுடைய காயங்கள் எப்படி நமக்கு ஆறுதலையும் நலத்தையும் தருகிறதோ அதே போல இந்த காயங்கள் நமக்கு சவால்களை தருகிறது. அதுதான் வந்து இன்னும் முக்கியமான ஒரு காரியமாக நம்ம பார்க்கணும். என்னது இயேசுடைய காயங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த காயங்கள் எதற்காக ஏற்பட்டன என்று நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுடைய காயங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய சுயநலத்தினாலேயோ அல்லது அவருடைய பழிவாங்கக்கூடிய எண்ணத்தினாலேயோ அவருடைய ஒரு அஜாக்கிரதனாலேயோ அல்லது ஒரு இம்மாறல் ஒழுக்கு கேடான காரியங்களால கிடைத்த தழும்புகள் காயங்கள் கிடையாது, தண்டனை கிடையாது. மாறாக இந்த உலகின் மீது நம் ஒவ்வொருவரின் மீது கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடாக வந்த அந்த காயங்கள், நம்முடைய பாவங்களை எல்லாம் தன் மீது சுமந்து கொண்டு அதற்காக ஏற்பட்ட இந்த காயங்கள். எனவே இந்த காயங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது அந்த காயங்கள் நமக்கு சவால்களையும் கேள்விகளையும் நமக்கு விடுக்கின்றன. என்ன அந்த சவால்கள், என்ன அந்த கேள்விகள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இயேசுடைய காயங்களை பார்த்து ஐயோ பாவம் கடவுள் நமக்காக துன்பப்பட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி கண்ணீர் வடிச்சுட்டு அதோடு போய்விடக்கூடாது. இந்த சிலுவை நம்மை தடுத்து நிறுத்தி கேள்விகளை கேட்கிறது.
நமக்கு சவால்கள் இருக்கிறது. அந்த சவால்களுக்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சாதாரணமாக கோயிலுக்கு மக்கள் எப்ப அதிகமான எண்ணிக்கையில வருவாங்க, ரொம்ப பேர் வருவாங்க பூசைக்கு? திருவிழாங்க. சரி, திருவிழா அந்தந்த பகுதியில வருவாங்க, அந்தந்த கோயிலுக்கு போவாங்க. உலகம் ஃபுல்லா சாதாரணமா மக்கள் எப்ப அதிகமா போவாங்க? ஞாயிற்றுக்கிழமை. அதையும் தாண்டி கிறிஸ்மஸ்க்கு. ஒன்னு கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேர் போவாங்க, அப்புறம் குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கிழமை நிறைய பேர் போவாங்க. சரியா? திருவிழாக்கெல்லாம் போவாங்க அந்தந்த பகுதியில. சரி, ஏன் இந்த ரெண்டு நாள் மட்டும் அதிகமான மக்கள் போறாங்க? கவர்மெண்ட் லீவ் அன்னைக்கு இல்லையா, அரசாங்க விடுமுறை. கிறிஸ்மஸ்க்கு ஏன் நிறைய பேர் போறாங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்மஸ் போறும்போது ஏசு எவ்வளவு பெரிய ஏசு, குழந்தை குட்டியா இருக்காரு, குடியில அவர் பார்த்து ஜோ 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 குஜி குஜி குஜின்னு சொல்லி அவட்ட ஏதாச்சும் வந்து விளையாடிட்டு நீ தூங்கு பேபி, அதுக்கு நம்ம பாட்டு வேற தூங்கு பாலா ஆறாவதோ ஆறாவதோ எல்லாம் பாட்டுலாம் போடுவாங்க. நம்ம எங்கே கோயில தூங்கிட்டு தான் இருப்போம், அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தூங்க வச்சிருவாங்க. தூங்கு பாலா ஏசு பாலா அப்படின்னு சொல்லி கண்ணே கண்ணூரங்க அப்படின்னு சொல்லி ஏசு தாளாட்டு பாடிட்டு அப்படியே தூங்க வச்சுட்டு வந்துடுவோம். திருப்பி எப்போ போகிறோம்? பெரியவெளிக்கிழமைக்கு. அப்படியே பேசுவாரா? பேச மாட்டார். சிறுவையில் பேச்சு முடிச்சுலாம இருக்கா, அவர் பார்த்து ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு கண்டிப்பிட்டு நீ அங்கேயே இருங்க, நாங்கள் இங்கே வழியில் போகிறோம்னு சொல்லி போயிடுவோம். ஆக கிறிஸ்மஸ் போகிறப்ப ஏசுவால பேச முடியாது, குழந்தையா குட்டியா இருக்காரு. திருப்பி எப்போ போகிறோம்? பெரிய வெள்ளிக்கிழமை ஏசு பேச்சு முடிச்சு இல்லாமல் பேச்செல்லாம் முடிச்சு நிற்கிறாரு, அப்போ போகிறோம். ஆக பேசுறதுக்கு முன்னாடி போகிறோம், ஏசு பேச முடிச்சதுக்கு அப்புறம் போகிறோம். இந்த இடைப்பட்ட இயேசுவை ரொம்ப வசதியாக தள்ளி வச்சிடுறோம். ஏன்? அந்த இயேசு நம்மளை பார்த்த கேள்வி கேட்பார், சவால் விடுவார். அந்த கேள்விகளுக்கும் சவாலுக்கும் நம்ம தைரியம் இல்லாததுனால, அதை சந்திக்க தயாராதனால இயேசு பேச ஆரம்பிக்கு முன்னாடி போகிறோம். அப்புறம் இயேசு பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போய் பார்த்து ரொம்ப கண்ணீர் விட்டுட்டு வந்துடுறோம். இந்த இடைப்பட்ட வளர்ந்த மெச்சூர் அடல்ட் ஜீசஸ் இல்லையா, அந்த ஆரோக்கியமான அந்த இயேசு, வளர்ந்த இயேசு, அந்த முதிர்ந்த இயேசு நம்ம பார்த்து நிறைய கேள்வி கேட்கிறார். நம்முடைய வாழ்வின் நிலைகளை பார்த்து, நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய மதிப்பீடுகள், நம்முடைய வேல்யூ சிஸ்டம், நம்முடைய கண்ணோட்டங்கள், நம்முடைய அணுகுமுறைகள், இவற்றையெல்லாம் பார்த்ததற்கு கேள்வி கேட்கறதுனால தான் இந்த இடைப்பட்ட இயேசு கிறிஸ்துமஸுக்கும் குட் ஃப்ரைடேக்கு இடையுள்ள இயேசுவை வசதியாக ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நிறையா போகிறோம், திருப்பி குட் ஃப்ரைடே நிறையா போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். இந்த வளர்ந்து விட்ட இயேசு நமக்கு சவால் விடுக்கிறார். அதே இயேசு தான் அந்த சிலுவையின் காயங்கள் நமக்கு சவால்களையும் விடுக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காயங்கள் நம்ம பார்த்து கேள்வி கேட்குது. நான் பிறரை பழிவாங்க வேண்டும் என்ற ஆவேசத்தோடு இருக்கும்போது இந்த காயங்களை நோக்கி அவர்களை மன்னிக்க அழைக்கிறது. பிரச்சனைகளையும் சவாலையும் சந்திக்க நான் பயந்து தயங்கி பின்வாங்கும் போது தைரியம் கொள், முன்னேறி செல் என்று அழைக்கிறது இயேசுவின் காயங்கள். சந்தேகங்களினால் ஆட்கொள்ளப்பட்டு குழம்பி போயிருக்கும் போது நம்பிக்கையோடு புறப்படையில உற்சாகப்படுத்துகிறது இயேசுவின் காயங்கள். பல்வேறு குழப்பங்களுக்கும் அங்கலாய்ப்புகளுக்கும் நான் ஆளாகி மன அமைதியை இழந்து நிற்கும் போது அமைதி கொள் என்று ஆற்றுப்படுத்துகிறது இந்த இயேசுவின் காயங்கள். என்னுடைய அகங்காரத்தினால் என் வழியை நானே நிர்ணயித்து அதன்படி நடக்க நான் எத்தனைக்கும் போது என் பின்னே வா என்று அதிரடியாக அழைக்கிறது இந்த இயேசுவின் காயங்கள். பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டி அவற்றை பற்றியே நான் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவற்றையெல்லாம் மறந்துவிடு என என்னை அதிர்ச்சி அடைய செய்கிறது இந்த இயேசுவின் காயங்கள். அழிந்து போகும் செல்வத்திற்காக நான் தேடி அலையும் போது அவற்றையெல்லாம் புறம்பே தள்ளிவிடு என அதட்டுகிறது இந்த இயேசுவின் காயங்கள். எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என நான் விளையும் போது உனக்கு எதையுமே கொடுப்பதாக நான் உறுதிமொழி கொடுக்கவில்லையே என்கிறது இந்த இயேசுவின் காயங்கள். என்னுடைய வாழ்வை என்னுடைய கையில் எடுத்து நான் வாழ வேண்டும் என முயற்சிக்கும் போது வாழ்வு இழக்க தயாராக இரு என்று அதட்டுகிறது இயேசுவின் காயங்கள். மற்றவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து என்னுடைய பெருமையை நான் பறைசாற்ற எண்ணும் போது கீழ்ப்படிந்து நட என்று ஆணையிடுகிறது இந்த இயேசுவின் காயங்கள். மற்றவர்களுக்கு எஜமானனாக இருந்து அவர்களை அழிவுபடுத்த நான் நினைக்கும் போது அவர்களுக்கு பணிவிடை செய்ய என்னை பணிக்கின்றது இந்த இயேசுவின் காயங்கள். என்னுடைய அறிவாற்றலையும் மூளையையும் நம்பி நான் செயல்படும் போது உனது இதயத்தை பயன்படுத்தி விசுவாசம் கொள் என அழைக்கிறது இந்த இயேசுவின் காரியங்கள். எதிலும் எப்போதும் தெளிவு வேண்டும் என நான் ஆசைப்படும் போது உவமைகளில் பேசுகிறது இந்த இயேசுவின் காரியங்கள். நான் கவிதையை எதிர்பார்க்கும் போது யதார்த்தமான எளிதான உரைநடை வார்த்தைகளில் பேசுகிறது இயேசுவின் காரியங்கள்.
நான் அமைதியில் தனித்து இருக்க விரும்பும் போது பல்வேறு கேள்விகளால் என்னை தொந்தரவு செய்கிறது இந்த இயேசுவின் காரியங்கள். மற்றவர்களுக்கு எதிராக நான் கோபமாக கிளர்ந்து எழும்போது அமைதி உன்னோடு இருப்பதாக என்று சாந்தப்படுத்துகிறது இந்த இயேசுவின் காரியங்கள். பிறரை தண்டிக்க பழிவாங்க என்னுடைய வாழை உரையிலிருந்து நான் எடுக்கும் போது அந்த வாழை உரையிலே போலி என்று அலட்டுகிறது இந்த இயேசுவின் காரியங்கள். பிறரை பழிக்கு பழிவாங்க நான் தீவிரமாக முனையும் போது உன்னுடைய மறுதண்டத்தை காட்டி என்று சவால் விடுகிறது இந்த இயேசுவின் காரியங்கள். வெறுப்பையே எனது வாழ்வாக மாற்ற நான் முற்படும் போது உன்னுடைய எதிரிகளுக்கும் அன்பு காட்டி என அதிர்ச்சி அடை செய்கிறது இயேசுவின் காரியங்கள். தவறுகளை தண்டிக்காமல் என்னுடைய கண்களை நான் மூடிக்கொள்ள முற்படும் போது இந்த உலகில் நான் தீயை மூட்டவே வந்தேன் என்று எடுத்துரைக்கிறது இந்த இயேசுவின் காரியங்கள். யாருக்கும் தெரியாமல் மறைந்த வாழ்வை நான் வாழ நினைக்கும் போது குன்றின் மீது வைக்கப்பட்ட விளக்காக நான் திகழ அழைக்கிறது இந்த இயேசுவின் காரியங்கள். எல்லோராலும் பார்க்கப்படும் வகையில் எல்லோருக்கும் முன்பாக முதல் இருக்கையை நான் தேர்ந்தெடுக்கும் போது நண்பா கடைசி இருக்கைக்கு போயிட்டு அறிவுறுத்துகிறது இந்த இயேசுவின் காரியங்கள். எல்லோருக்கும் தலைவனாயிருக்க நான் விளையும் போது ஒரு குழந்தையை போல இருப்பது எப்படி என கற்றுக்கொள் என்று அழைக்கிறது இந்த இயேசுவின் காரியங்கள். என்னுடைய ஆன்மீகம் எல்லோராலும் பார்க்கப்பட வேண்டும் என நான் விரும்பும் போது உன்னுடைய அறைக்குள் சென்று கதவுகளை தாளிட்டு மறைவாக ஜெபம் செய்ய என்று அழைக்கிறது இந்த இயேசுவின் காரியங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நானும் இந்த இயேசுவின் சிலுவையை பார்க்கும் போது அந்த சிலுவையின் காயங்கள் நமக்கு ஆறுதலையும் நலத்தையும் தருகிறது என்று சொன்னார். அதே காயங்கள் நமக்கு சவால்களை விடுக்கிறது, கேள்விகளை விடுக்கிறது. அந்த கேள்விகளுக்கும் சவாலுக்கும் நம்முடைய பதில் என்ன என்று நான் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் நம்ம இயேசுடைய சிலுவையை பற்றி நம்ம ஒரு சில சிந்தனைகளை மேற்கொண்டோம் இல்லையா? அந்த சிலுவை, இயேசுடைய சிலுவையுடைய தன்மை என்ன, இந்த சிலுவையுடைய அந்த பின்புலம் என்ன, இயேசுவின் சிலுவையின் காயங்கள் எப்படி நமக்கு ஆறுதலை தர முடியும், வாழ்வை தர முடியும், அதே சமயம் எப்படி சவால்களை தருக என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இதை நம்முடைய மனதில் உள்வாங்கி நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். இந்த சிலுவை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அந்த சிலுவை கொடுக்கக்கூடிய சவால்களுக்கும் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். இப்போது என்னுடைய இந்த பகிர்வின் இறுதி பகுதியாக நம்ம நடிச்ச மாதிரி நமக்கு பரிச்சயமான ஒரு விபிலிய பகுதியை எடுத்து அதை வரி வரியா வாசித்து நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பகுதி ஊதாரி மைந்தன், அது எந்த நற்செய்தியில வருது? லூக்கா நற்செய்தி. எந்த அதிகாரத்துல வருது பார்த்துதான் சொல்லணும் அப்படின்றீங்களா? 15வது அதிகாரத்துல. இந்த ஓமை லூக்கா நற்செய்தியில மட்டும்தான் இருக்கு. யாராச்சும் நம்ம அத்தை நட்சத்திரம் படிச்சுட்டு வந்தேன், அருளப்பன் நட்சத்திரம் படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா நம்ம அதை போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். வழக்கம் போல